இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குழந்தைகள் அல்லது பெரியவர்களுக்கே அடிக்கடி கைகால் தலை என்று அடிபட்டு கொண்டே இருப்பது, செய்யாத தவறுக்கு பழியேற்று அவமானப்படுவது, திட்டு வாங்கி கொண்டே இருப்பது, சண்டை சச்சரவு, நோய்வாய்ப்படுதல், மன உளைச்சல் என்று ஏதேனும் ஒன்று தினமும் நம்மை பாடாய்படுத்தும். பொதுவாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கிரக கோளாறுகளாலும் கண்திருஷ்டி மற்றும் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளால் கைகால்களில் அடிபடுவது, செய்யாத தப்பிற்கு பழியேற்பது, அவமானம், பிடிவாதம் பிடிப்பது, குழந்தைகள் அழுது கொண்டே இருப்பது, அடிக்கடி நோய்வாய்ப்படுவது, சண்டை சச்சரவு, திட்டு வாங்கி கொண்டே இருப்பது போன்றவை ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் நம் மீது இருக்கும் தீய சக்தி, அதாவது கிரகங்களால் கண் திருஷ்டியால் ஏற்படும் நெகட்டிவிட்டி வைப்ரேஷன் தான் காரணம். இதை சரிசெய்ய எளிய வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம். இதை சரிசெய்ய தினமும் நாம் அந்தந்த நாளுக்குரிய நெகட்டிவிட்டியை குறைக்க ஏதாவது செய்ய வேண்டும். எளிமையாக தினமும் குழந்தைகள் அல்லது பாதிப்பு ஏற்பட்டவரின் குளிக்கும் நீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு கலந்து குளித்து வந்தால் பாதியளவு நெகட்டிவிட்டி குறையும். மேலும் வெளியில் செல்லும் பொழுது சட்டை பையிலோ உள் பாக்கெட்டுகளிலோ பேண்ட் பாக்கெட்டுகளிலோ ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து வைத்து கொண்டால் அன்றைய நாள் முழுவதும் எந்த பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக போகும். நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும் கல்லுப்பு நமது எதிர்மறை ஆற்றலை வாங்கி கொண்டு நமக்கு நல்ல அதிர்வலைகளை தரும். வீட்டிற்கு வந்தவுடன் அந்த கல்லுப்பை பிரித்து வாஷ்பேசனில் போட்டு தண்ணீரில் கரைத்து விடலாம். இதை தினமும் செய்து வருவதால் நம் மீது இருக்கும் தீய சக்திகள் குறைந்து அடிபடுவது, நோய், அவமானம் எல்லாம் குறைய துவங்கும். அன்றைய நாள் முழுவதும் நிம்மதியாக கடந்து செல்லும். கல்லுப்பிற்கு பதிலாக அரை ஸ்பூன் பச்சை கற்பூரம் அல்லது எலுமிச்சை பழத்தை வெளியில் செல்லும் பொழுது கையில் எடுத்துச் செல்லலாம். இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.